మహాసుదర్శనాయ దీంద్రే జ్వాలాపరీధాయ ఓం క్లీం కృష్ణాయ గోవిందాయ గోవీంద్ర వల్లభాయ వరాయ పరమ పురుషాయ పరమాత్మనే పరాకర్మ మంత్రేంద్ర తంత్ర ఔషధస్త్రాణి సంహరసంహరా ఓం నమో భగవతే మహాసుదర్శనాయ దీత్రే జ్వాలాపరీధాయ సర్వదిక్షోపనగరాయ సహస్రారంభద్బ్రహ్మణే పరం జ్యోతిషే స్వాహా చక్రరాజ ప్రియతాం విజయవల్లింబికాయై స్వాహా ఓం హిరణ్యవర్ణాభరణీం స్వర్ణరత్నజాతమేజో లోకే దేవుదారా అశ్వధ్వజాయతే పద్మాస్తాది వేదన సూర్య ప్రజోదయా స్వాహాయ కళానాథాయ ధీమహే తన చంద్ర ప్రజోదయా స్వాహాయ కళానాథాయ ధీమహే తన చంద్ర ఆదిత్యాది నవగ్రహ దేవతాభ్య స్వాహ అగోరాత్రాయం స్వాహ స్వాహ
నమస్తే అస్సు భగవన్ విశ్వేశ్వరాయ మహాదేవాయ ప్రియం భగాయ త్రిపురాంతకాయ త్రిగారాత్మి గారాయ తారాత్మి రుద్రాయ శ్రీదేవి భద్రకాళి అమ్మికైన పరిపూర్ణ తిరువులోను మహాలక్ష్మి హోమం ఆదిత్యాది నవగ్రహ దేవతా హోమం సుదర్శన హోమం ఇప్పుడు నడైపెట్టது. మహాలక్ష్మి హోమం ఎదుర్కాదు అప్పుడా అష్టలక్ష్మియం ధనం ధాన్యం ధనలక్ష్మి ధాన్యలక్ష్మి సంతాన లక్ష్మి సౌభాగ్యలక్ష్మి ఆదిలక్ష్మి అన్నలక్ష్మి వీరలక్ష్మి విజయలక్ష్మి సల్లకూడియ అష్టలక్ష్మి పరిపూర్ణ అనుగ్రహం ఎలా కడిగణం இந்த கிராமத்துல இருக்க பக்தர்கள் எல்லாரும் சுபிக்ஷமா இருக்கணும், மென்மேலும் உயர்ந்து இருக்கணும், வியாபாரம் விவசாயம் செழிப்பா இருக்கணும். அதே போன்று ஆலய மாதத்து மென்மேலும் உயர்ந்து கொண்டே நிறைய பக்தர்கள் எல்லாம் வந்து நம்ம மனசாஸ்தாவை பிரார்த்தனை பண்ணி எல்லா காரியமும் நல்லபடியா கைகூடி நடக்கணும். மகாலட்சுமி ஹோமம் அதனை தொடர்ந்து சுதர்சன ஹோமம் யாருக்கும் எந்த விதமான சரீர உபாதைகள் வியாதிகள் இல்லாம தீர்காயுஷா சௌபாகியமா இருக்கணும்னு சுதர்சன மகாலட்சுமி ஹோமம். ஒவ்வொருத்தருடைய ஜாதகத்திலையும் ஒவ்வொரு விதமா இருக்கும் ஜாதகர்மான்னு சொல்லுவா. அவ பந்தர்கள் இருக்கக்கூடிய நவகிரகங்கள் ஜாதகத்தை எடுக்கக்கூடியது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான தோஷங்கள் தான் இருக்கும். அவருக்கு எது பேச்சுகள் இருக்கிறது அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான ஜாதக தோஷங்கள் தான் இருக்கும். அந்த மாதிரியான ஜாதக தோஷம்லாம் நிவர்த்தியாகி நவகிரகங்களுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக இருந்தால் தான் நம்மளுடைய நாம் தொடரக்கூடிய ஒவ்வொரு காரியமும் சித்தியாகவும் நல்லபடியா கைகூடி வரணுங்கிற பிரார்த்தனைக்காக நவகிரக ஹோமம் இந்த மூணு ஹோமமும் இப்ப காலையில் நடந்தது. அதற்காக இப்ப அதற்கு நிறைவு ஆகுதுன்னு சொல்லக்கூடிய பூர்ணாபூர்த்தியானது நடைபெற உள்ளது. சொல்லக்கூடிய மந்திரங்களை காது கொடுத்து கேட்டுக்கொண்டு என்னை தியானிக்கின்றானோ ததா ஆரோக்கியம் பிரயச்சதி எப்பவுமே தீர்க்க ஆயுசு அப்படின்னு அம்பாலே ஒரு புராணத்துல அம்பாலே சொல்றா வேதத்துல. அதனால சொல்லக்கூடிய மந்திரத்தை காதால கேட்டு தியானம் பண்ணாலே அவளுக்கு ரொம்ப சந்தோஷம். அம்மா ரொம்ப சந்தோஷப்படுவா. பூர்ணாவதி நடக்க போது எல்லாரும் வேண்டிக்கோங்க. Thank you.
ஓம் பூர்வஸ்வஸ்வாஹம் தனம் தருங்கள்
நம்ம அதிபன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நன்றி.